அடுத்து வள்ளலாறு மருத்துவம் தலைப்பில் ஆய்வறிக்கை வழங்க வரும் மஞ்சரி அவர்களை அறிமுகப்படுத்த வைஷ்ணவி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். அறிப்பெருஞ்சோதி, திருமதி மஞ்சரி அம்மா அவர்கள் வள்ளலாறு மருத்துவம் என்ற தலைப்பில் கீழ் பேச வருகிறார்கள். மருத்துவத்துறையில் பட்டப்படிப்பு முடித்து முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது நஞ்சு மருத்துவத்துறை தேசிய சித்த மருத்துவத்துறையில் பணியாற்றி வருகிறார். பஞ்ச பாசன செந்தூரம் புற்றுநோயை அழிப்பதில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது ஆராய்ச்சியில் செய்து கொண்டிருப்பவர். இவரை பேச மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அவையோர்க்கு என் முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் கூறிய நித்திய கரும விதிகள் பற்றி நான் உங்கள் முன்னால் எடுத்துரைக்க எனது ஆய்வுக் கட்டுரையை அறிவியல் நோக்கோடு சமர்ப்பிக்கிறேன். நித்திய கருமம் என்பது நாம் நித்தமும் தினம் தினமும் நம் வாழ்நாளில் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் காலை துயிலெழுதல் முதல் இரவு உறங்க செல்லும் வரை என்ன மாதிரியான செயல்கள் கருமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை பற்றி விளக்குவது நித்திய கரும விதிகளாகும். ஏனெனில் திருமூலர் சொல்லியிருக்கிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஸோ இந்த உயிர் நன்னிலையில் வளர்ந்து பிறவா பேறு அடைய வேண்டும், இல்லை மெய்யியல் கருத்துக்களை உணர வேண்டும் எனில் இந்த உடம்பு நன்றாக இருத்தல் வேண்டும். இந்த உடம்பு நன்றாக இருக்க வேண்டுமெனில் நாம் நித்திய கரும விதிகளை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால் பிணி என்பது நம்மளை பிணைக்காமல் இருக்கும். ஆதலால் நான் வள்ளலார் எடுத்துரைத்த நித்திய கரும விதிகளை பற்றி மட்டும் இங்கு நான் உரைக்க விரும்புகிறேன். முதன் முதலில் 1893 சபாபதி பிள்ளை அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சண்முகம் பிள்ளை ஐயா அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நித்திய கரும விதிகளை பற்றிய ஒழுக்க விதிகளை நூலாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதனை மேற்கோளாக எடுத்துக்கொண்டு நான் இங்கு விளக்குகிறேன் வள்ளலார் கூறிய நித்திய கரும விதிகளை. பொதுவாக நித்திய கரும விதிகள் என்பது மூன்று பிரிவுகளாக உள்ளது. அதாவது சாதாரண விதி, பொது விதி மற்றும் சிறப்பு விதி. இதில் சாதாரண விதிகளை பற்றி பார்ப்போம். சாதாரண விதியில் முதல் என்னவென்றால், சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம் எழுந்திருக்க வேண்டும். பின்பு நாம் திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நாம் வெற்றிலை பாக்கு தரித்து, அதிலும் பாக்கு அதிகமாக தரித்து சிறிது தூரம் நடந்து பின் மல ஜல உபாதைகளை கழிக்க வேண்டும். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிறிது தூரம் நடந்து பிறகு ஏன் வெற்றிலை பாக்கில் பாக்கு களிப்பாக்கு அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனில், களிப்பாக்கானது நமது மலத்தை வெளியேற்றும் தன்மையை மிகவும் கொண்ட ஒரு குணம் கொண்ட ஒரு மூலிகை. ஸோ அதனால் மிக காலை எழுந்தவுடன் நாம் களிப்பாக்கு சேர்த்து நாம் வெற்றிலை பாக்கு தரிக்கும் பொழுது மலம் நமக்கு இயல்பாக தடையில்லாமல் கழியும் வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் தான் மேலும் இந்த வெற்றிலை பாக்கில் முதல் இரண்டு முறை ஊறும் நீரை வெளியில் உமிழ்ந்து மூன்றாம் மற்றும் நான்காம் நீரை மட்டும் உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் இரவு முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் நம் வாயில் எண்ணிலடங்கா பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் உள்ளன. அவற்றினால் உண்டாகும் ஊத்தை என்று சொல்லக்கூடிய கழிவு நீரினால் நமக்கு நோய்கள் உண்டாகும். அதனை நீக்கும் பொருட்டு நாம் முதன் முதலில் வெற்றிலை பாக்கு மெல்லும் போது அதில் சுரக்கும் முதல் இரண்டு நீரில் பாக்டீரியாக்களின் நஞ்சுத்தன்மைகள் கலந்திருக்கும். ஆதலால் அவற்றை நீக்கி பிறகு மூன்று நான்காம் மூல் நீரில் நன்றாக களிப்பாக்கு மற்றும் வெற்றிலை சுண்ணாம்பு இவைகளின் சத்துக்கள் நிறைந்து இருக்கும் அந்த அமிர்த நீரை நாம் உட்கொண்டால் அது நமக்கு உடலுக்கு நன்மையை பயக்கும். ஆதலால் அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. பிறகு நாம் சிறு தூரம் நடந்துவிட்டு பின் நாம் மலசலம் கழிக்க வேண்டும். அவ்வாறு மலம் கழிக்கும் பொழுது நமது இடது கையை வலப்பக்க அடி வயிற்றிலும், சிறுநீர் கழிக்கும் பொழுது நமது வலது கையை இடப்பக்க அடி வயிற்றின் மீதும் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நாம் இயற்கை உபாதைகளை கழிக்கும் பொழுது நமது அடி வயிற்று பகுதிகளில் தசைகளில் இறுக்கம் உண்டாவதால் நமக்கு சிறிது வலி உண்டாகும். அந்த வலியை தடுத்துக் கொள்வதற்காகவே அவ்வாறு கையை வைத்து மலசலம் கழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இவ்வாறு இருந்தும் மலசலம் கழிப்பதில் தடை ஏற்பட்டால் நமது பிராணவாயுவை இப்ப மலம் கழிக்கும் போது இடது கையில் படுத்து வலதுபுறமாக பிராணசக்தியை அதிகப்படுத்தியும், சிறுநீர் கழிக்கும் பொழுது வலது பக்கமாக படுத்து இடதுபுறத்தில் பிராணசக்தியை அதிகப்படுத்தியும் செய்தால் தடை இல்லாமல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஏனெனில் நமது பிராணவாயுவின் நன்னிலையில் நம் உடல் நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயல்பாகவே இரத்த ஓட்டம் அதிகரித்து அந்தந்த உறுப்புகள் அதற்கான பணிகளை செவ்வனே செய்யும். ஆதலால் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
பிறகு வெற்றிலை பாக்கு தரித்த பிறகு பல் சுத்தம், பல் துளக்குதல். பல் துளக்குதலில் பார்க்கும்போது ஆளும் வேலும் பல்லு குருதி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வேலும் குச்சியும் ஆளும் மிகவும் தோற்பு சோயுடன. தோற்பு சோயுடைய பொருட்கள் பார்த்தோமானால் நுண்ணிய துவாரங்களை சுருங்கச் செய்யும் குணம் கொண்டவை. ஸோ நுண்ணிய துவாரங்களை சுருங்கச் செய்யும் குணம் உள்ளதால் வாயில் உள்ள மியூக்கஸ் மெம்பரேனில் இருக்கக்கூடிய துவாரங்களை சுருங்கச் செய்து அவற்றில் உள்ள மலினங்களை நீக்கும் குணம் கொண்டவை. ஆதலால் நாம் ஆள் வேல் பல் குச்சிகளை கொண்டு பல் துளக்க வேண்டும். பிறகு நமது சிவக்குமார் சாது ஐயா அழகாக எடுத்துரைத்தார். நமக்கு கரிசலாங்கண்ணி கொண்டு இங்கும் பல் துளக்குவதிலேயே ஆரம்பிக்கிறது கரிசலாங்கண்ணியின் தன்மை. அதன் மகிமையை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. ஸோ கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு பிறகு பல் துளக்க வேண்டும். இங்க கரிசலாங்கண்ணி எதற்காக சொல்லியிருக்கான், கபக்குற்றத்தை நீக்குவதில் கரிசலாங்கண்ணியை விட மிகச்சிறந்த ஒரு மூலிகை இருக்கவே முடியாது. ஆதலால் ஏனில் நாம் உறங்கி இருக்கும் பொழுதும் சரி, அதிகாலை நாம் எந்திரிக்கும் போதும் கபக்குற்றத்தின் தன்மை நம்மிடம் அதிகமாக இருக்கும். அதனை நீக்குவதற்காக கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு நாம் பல் தேய்க்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் கரிசலாங்கண்ணிக்கு பல் நோய்களை நீக்கி பல்லை பலப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சாறு உமிழ்நீரோடு சேர்ந்து நம் உள்ளே செல்லும் போது உள்ளிலிருந்து நம் வளலை என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கில் ஊறும் வளலை அகற்றும் தன்மையும் இதற்கு உள்ளது. ஆதலால் கரிசலாங்கண்ணி கொண்டு நாம் பல் தேய்த்தல் வேண்டும். தென் அதன் பிறகு நாம் பல் தேய்த்த பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். ஸோ பல் தேய்த்த பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். மற்றும் நமது கண், மூக்கு, வாய், தொப்புள் பகுதிகளை வெந்நீர் கொண்டு துடைக்க வேண்டும். ஏன் வெந்நீரில் குளிக்க வேண்டும், இளம் வெந்நீரில் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், வெந்நீரானது நமது உடல் சூட்டை குறைத்து இரத்த ஓட்ட இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை உள்ளது. ஸோ அதனால் நமக்கு நன்னிலையில் நாம் இயங்குவதற்காக வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் நாம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். குளிர்ந்த நீரில் எழுந்தவுடன் குளிக்கும் பொழுது தசை சுருக்கம் நமக்கு ஏற்படும். ஆதலால் நமக்கு இயல்பான பணிகளை நம்மளால் செய்ய முடியாது. ஆதலால் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். பிறகு அதன் பிறகு கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை மற்றும் சீரகம் இவைகளை கரிசாலை தூதுவளை கரிசாலை ஒரு பங்கும், தூதுவளை முசுமுசுக்கை இவை காற்பங்கும், சீரகம் கால் பகைக்கால் பங்கும் சேர்த்து நாம் 250 லிட்டர் பால் மற்றும் 250 மில்லிலிட்டர் நீருடன் சேர்த்து காய்ச்சி 250 மில்லிலிட்டராக குறிக்க அருந்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனெனில் இவை அனைத்துமே கபக்குற்றத்தை நீக்கி நமது வலி அலல் ஐயம் என்று சொல்லக்கூடிய நம் உடலில் நன்னிலையில் வைத்திருக்கக்கூடிய உயிர் கூறுகளான உயிர் தாதுக்களை நன்னிலைப்படுத்தி செம்மைப்படுத்துவதற்காக இதனை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த பானம் எடுத்த பிறகு உணவு, நமது உணவு எப்படி இருக்க வேண்டும், குளித்த பிறகும் தியானம் செய்வதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் உணவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நமது அரிசியில் சீரகச்சம்பா மற்றும் பச்சரிசி. சீரகச்சம்பா சொல்வதற்கான காரணம், அதில் நார்ச்சத்து அதிகம், கொழுப்பு சத்து குறைவு. எனவே அது இருதயத்தை வன்மைப்படுத்தி உடல் எடையை குறைத்து நன்னிலையில் வைத்திருக்கும். ஸோ இருதயத்தை பலப்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு சீரகச்சம்பா அரிசியை நாம் உண்டால்தான் இருதயம் நம் உடலுக்கு பலப்பட்டு நம் உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் தந்து ஊட்டச்சத்துக்களையும் தரும். நாம் நன்னிலையில் இருக்க முடியும், நம் உடல் நன்றாக இயங்க முடியும். ஆதலால் தென் பச்சரிசியில் அதிக கைக்குத்தலான பச்சரிசியில் அதிக அளவில் நார்ச்சத்து இருப்பதோடு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய விட்டமினும் அதிக அளவில் உள்ளது. அதனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது வெகு உழைப்புடன் கூடிய வேலைகள் செய்வோருக்கு அது மிகவும் நன்றாக உறுதுணையாக இருக்கும். ஆதலால் பச்சரிசி. அதன் பிறகு பார்த்தோமானால் காய் வகைகளில் அவரை, கொத்தவரை, முருங்கை மற்றும் முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, தூதுளங்காய் இதையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காய்களில் எல்லாம் பார்க்கும்போது இப்பொழுது எல்லா பிஞ்சு காய்களிலும் சொல்லப்பட்ட கத்திரிக்காயில் கொழுப்பு சத்து இல்லவே இல்லை, நீர்ச்சத்து அதிகம். அவரைக்காயை எடுத்துக்கொண்டோமானால் இந்த காய்கள் இங்கே சொல்லியிருக்க அவரை, கத்திரி, முருங்கை மற்றும் தூதுளங்காய் இவை எல்லாமே பார்க்கும் பொழுது இவைகளில் நார்ச்சத்து அதிகம் மட்டும் இல்லாமல் நம் உடலுக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், இவைகளின் சத்தோடு விட்டமின் ஏபிசி அதிகம் உள்ளன. இவற்றில் குறிப்பாக எதற்காக இக்காய்கள் சொல்லப்பட்டுள்ளன என்பதை மட்டும் நான் எடுத்துரைக்கிறேன். ஸோ கத்திரிக்காயை பார்த்தோமானால் கத்திரிக்காயில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால் இது இரத்த சர்க்கரையின் அளவை நம் உடலில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்கும் மற்றும் குருதியழுத்த நோயை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. ஸோ அதனால் உடல் வன்மையுடன் இருக்க கத்திரிக்காய் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தென் அவரைக்காயை எடுத்துக்கொண்டு நார்ச்சத்து இருக்குவதுடன் அதில் எல்டோப்பா என்று சொல்லக்கூடிய டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு சுரப்பின் தன்மையுடைய எல்டோப்பா அதிகம் உள்ளது. ஸோ இந்த டோப்பமீனோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்டோப்பமீன் நம் மன அழுத்தத்தை நீக்கி நம்மளை ஹாப்பி ஹார்மோன்
ஹார்மோன் சொல்றோம், அதாவது நம்மளை மன மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் தன்மை கொண்டது. ஸோ நம் உணவிலேயே எவ்வாறு பாருங்கள், இவ்வாறு எல்டோப்பா அதிகம் உடைய ஒரு அவரைக்காயை நாம் எடுக்க வேண்டும் என்று நம் உணவில் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவரைக்காயில் உள்ள புரதத்தன்மை நாம் எடுத்தவுடன் நமக்கு ஒரு ஃபுல்னஸ், அதாவது நிறைவுத்தன்மையை கொடுக்கும். உணவின் அளவு அதிகமாக எடுக்காமல் குறைவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். ஆதலால் தான் அவரை விரத காலங்களிலும் உணவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியோடு நாம் விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக விரத உணவிலும் அவரை பிஞ்சு சொல்லப்பட்டுள்ளது. புடலங்காய் மற்றும் வெண்பூசணி, கல்யாண பூசணிக்காய் எடுத்துக்கொண்டோமானால் கல்யாண பூசணிக்காய் நேர்மறை சக்தி அதிகம் உள்ள ஒரு பொருள். இது சிறுநீரகத்தை வன்மைப்படுத்தும் மற்றும் உடல் நச்சுக்களை நீக்குவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. முருங்கை பிஞ்சு முருங்கைக்காய் உண்ண வேண்டும். ஏனெனில் அது இரும்பு சத்தும் சுண்ணச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகரிக்கின்றன. மேலும் இது இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இருதயத்தை பலப்படுத்தவும் சிறுநீரகம் நன்றாக செயல்படவும் நமக்கு பயன்படும். பிறகு புடலங்காயில் உள்ள நார்ச்சத்து நம் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ காலையில் உண்ணும் உணவில் இந்த காய்கள் எல்லாம் நம் உடல் பெரும்பாலான பங்கு கொழுப்புச்சத்தை இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கவும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், உடல் எடை அதிகம் இருந்தால் குறைக்கவும் பயன்படுகின்றன. ஸோ உடல் எடை அதிகம் இருந்தால் நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம் தினசார ஆசார அனுசாரங்களை கடைபிடித்து நன்னிலையில் செல்ல முடியாது. ஸோ இயல்பாகவே இந்த காய்கள் அனைத்தும் நமக்கு நம் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்து நன்னிலையில் இயங்க உதவி புரிவதற்காக கூறப்பட்டுள்ளன. தென் உணவில் நாம் என்ன பலகாரம், புளி சாதம் அந்த மாதிரியான பொருட்களை எடுக்கக்கூடாது. மாவு பொருட்கள் அதிகமுடைய பலகாரங்களை எடுக்கக்கூடாது. அப்பம் வடை அதெல்லாம் எடுக்க, ஏனெனில் மந்த குணத்தை நம்மிடம் உண்டாக்கும். அதனால் நம் இயல்பான பணியை செய்ய முடியாது. எனவே அவற்றை நீக்க வேண்டும். பருப்பு வகைகள் எடுக்கும் பொழுது துவரம்பருப்பு மட்டுமே நன்று என்று கூறியிருக்கிறார். ஏனெனில் துவரம்பருப்பில் உள்ள புரதச்சத்து நம் உடல் தசைகளை வன்மைப்படுத்தும் தன்மையுடையது. அது மட்டுமல்லாமல் நம் இருதயத்தை பலப்படுத்தும். மற்றும் நெய் மிளகு சேர்த்து தான் எடுக்க வேண்டும். தாளிப்பிற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மட்டும்தான் அதிகப்படியான வெப்பநிலையில் அவற்றில் உள்ள அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் தன் தன்னிலை மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் நம் உடலுக்கு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி நம் உடல் நன்னிலையில் இருப்பதற்கான ஒரு குட் கொலஸ்ட்ரால் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம். ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் மற்றும் பசுநெய்யை மட்டுமே தாளிப்பிற்கு பயன்படுத்த வேண்டும். உணவு சமைக்கும் பொழுது உணவு பதார்த்தங்களில் கறி பதார்த்தங்களை, அதாவது காய் பதார்த்தங்களில் மிளகு மற்றும் சீரகம் சேர்த்து தான் சமைக்க வேண்டும். ஏனெனில் மிளகு ஒரு நச்சரியின் மிகச்சிறந்த ஒரு நச்சுத்தன்மை, உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கும் பொருள். அது மட்டுமல்லாமல் நாம் எடுக்கும் உணவாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி அதனுடைய பலன்களை முழுமையாக நமக்கு கிடைப்பதற்காக ஒரு சினர்ஜிசமாக ஆக்ட் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு மருந்து பொருளோ ஒரு உணவுப் பொருளோ அதன் வீரியத்தன்மையை அப்படியே நமக்கு கிடைப்பது அல்லது வீரியத்தன்மையை கூட்டக்கூடிய ஒரு பொருளாக மிளகில் உள்ள பைப்ரின் நமக்கு பயன்படுகிறது. அதனால் தான் மிளகு சீரகம் ஏனெனில் அகத்தை சீராக்குவது, பித்தக்குற்றத்தை தன்னிலைப்படுத்தி நம் உடலை நன்னிலையில் வைத்திருக்கக்கூடியது. எனவே சீரகம் சேர்த்து சமைத்து உண்ணல் வேண்டும். புலால் முழுவதுமாகவே மறுத்துவிடல் வேண்டும். ஏனெனில் புலால் பற்றி சாது ஐயா சிவகுமார் அவர்கள் அழகாக விளக்கிவிட்டார். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். புலால் நாம் எடுத்தால் புலால் உணவு செரிமானத்திற்கு 72 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் ஒரு உணவு நம் உடலில் தங்கி இருந்தால் அது நமக்கு நல்ல பலன்களை தராது, அழுகி நமக்கு தேவையற்ற உடல் உபாதைகளைத்தான் உண்டாக்கும். ஸோ ஆதலால் அறிவியல் நோக்கோடு பார்த்தோமானால் புலாலை நாம் நீக்குவது மிகவும் நல்லது. பகலில் நித்திரை, பகல் உணவு உண்ட பின்பு சிறிது நேரம் படுத்திருக்க வேண்டும். ஆனால் நித்திரை கொள்ளலாகாது, எனில் ஓய்வு இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பிறகு நாம் லகுவான வேலைகளை, உடல் கடினமாகவோ அல்லது பிராணவாயு அதிக அளவில் செலவிடும் வேலைகளோ செய்யாமல் லகுவான வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். இரவு உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இரவு உணவுக்கு இடையில் மாலையில் தேவை எனில் பேயன் மற்றும் ரஸ்தாலி வாழைப்பழம் எடுக்கலாம். ஏன் பேயன் வாழை மற்றும் ரஸ்தாலி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மற்ற வாழைப்பழங்களை ஒப்பிடும் பொழுது இவற்றில் நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் பொட்டாசியமும் அதிகமாக உள்ளன. ஆதலால் இதனை எடுத்தால் நமக்கு உடல் வன்மை மற்றும் இருதயத்திற்கு பலம் உண்டாகும். தியானம், பகற்பொழுது சென்ற பின்பு சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். தென் நடைப்பயிற்சி, மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப
காலை வெயில் காய்ந்தார்க்கு காணா பிணியனத்தும் பாலை நிலம்போல் பரவும் கான் மாலை வெயில் காய்ந்தார்க்கு இலக்கண நூல் வகுத்தாற்போல் கூறும் வலுச்சலாம். என்னன்னா காலை வெயிலில் புறவுதா கதிர்களின் தாக்கம் அதிகம் இருக்கும், அதனால் நமக்கு தேவையில்லான அலர்ஜி முதல் புற்றுநோய் முதலான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உள்ளது. ஆனால் மாலை நேரத்தில் புறவுதா கதிர்களின் தாக்கம் குறைந்து ஐயார் என்று சொல்லக்கூடிய அகவுதா கதிர்களின் தாக்கம் அதிகம் இருக்கும், அது நமக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதனால் மாலை வெயிலில் சிறிது நேரம் நடக்க வேண்டும். இரவு பார்க்கும் பொழுது எப்படின்னா சிவத்தியானம் செய்துவிட்டு அற்ப உணவாக பகலில் எடுத்ததை விட குறைவான உணவு எடுக்கணும். ஆனால் என்ன சொல்ல எருமை பால் தயிர் அது மாதிரி எடுக்கக்கூடாது. கீரை வகைகளில் முருங்கைக்கீரை தயிர் கீரை தவிர்த்தல் வேண்டும். ஆனால் முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும். பிறகு இரவு உறக்கம் அப்படிங்கிறது 3 முதல் 4 மணி நேரம் மட்டுமே போதுமானது அப்படின்னு பொது விதியில் சொல்லப்படுது. உறங்குவதற்கு முன்பு பெண் போகம் என்பது 15 நாட்களுக்கு ஒரு முறை இருந்தால் மட்டுமே உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் முதலிய ராகங்களின் கேடுகள் இல்லாமல் மனம் அமைதியோடு சாந்தமாக இருக்க வேண்டும். இதுவே பொதுவிதி. இதில் தலைமுழுகள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நாம் கரிசலாங்கண்ணை சேர்த்து காய்ச்சி நல்லெண்ணெயை நாம் பயன்படுத்த வேண்டும், ஏனெனில் உடல் சூட்டை குறைக்கும் தன்மை. ஆதலால் அவ்வாறு இது சாதாரண விதி. பொது விதியில் பார்க்கும் பொழுது என்னவென்றால் 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் கட்டாயம் பேதி மருந்து எடுக்க வேண்டும், 4 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தி மருந்தும், 1 மாதத்திற்கு ஒரு முறை நசிய மருந்தும், 15 நாட்களுக்கு வாரம் ஒரு முறை அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை தலைமுழுக்கும், 3 நாட்களுக்கு ஒரு முறை அஞ்சனமும் கண்ணில் இட வேண்டும். இந்த செய்கைகள் இந்த விதிகளில் சொல்லப்பட்டுள்ள பொது விதிகளில் சொல்லப்படும் முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் பேதி மருந்து எடுப்பதனால் நம் உயிர் தாது வாத குற்றம் கேடடைந்து அது நன்னிலைப்படும். தென் வாந்தி மருந்து எடுக்கும் பொழுது பித்த குற்றம் தன்னிலைப்படுகின்றது. தென் நசிய மருந்து மூக்கிலிடும் மருந்துகளை பயன்படுத்தும் போது கபக்குற்றம் தன்னிலைப்படுகிறது. அஞ்சனம் இடும் பொழுது கண்ணில் உள்ள பித்த குற்றத்தை நீக்கி கண் பார்வையை தெளிவுபடுத்துகிறது. அதனால் இவ்வாறு பொது விதியில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நித்திய கரும விதியில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதில் சில உணவுப் பொருள்களையும் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவை என்னவென்றால் மந்த குணம் உண்டாக்கும் உணவுப் பொருள்கள் எருமைப்பால் தயிர் நெய் கேழ்வரகு வரகு திணை. ஏன் கேழ்வரகு வரகு திணை சாமை இங்கே நீக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மில்லட்ஸில் இவெல்லாம் புரதச்சத்து அதிகம் இருந்தால் கூட இந்த புரதச்சத்து செரிக்கிற தன்மை வந்து அதிக நிறைய நேரம் நம் உடம்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் குணம் உடையதால் இங்கு நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தென் சிறப்பு விதி அப்படின்னு பார்க்குறபோது சூரிய உதயமாகுவதற்கு 5 நாளிகைக்கு முன்பாக நாம் எழ வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 சரியாக சொல்ல வேண்டுமெனில் 4:43 4 முதல் 5 மணிக்குள் நாம் எந்திரிக்க வேண்டும். ஏன் அந்த மாதிரி நாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழ வேண்டும் சொல்லியிருக்காங்க துயில் எழும்பி அப்படின்னா இந்த நேரத்தில் நமது வளிமண்டலமானது சுருங்கி இருக்கும். அப்பொழுது தேவையான அளவு முறும் ஓசோன் குறைவான அளவு நமக்கு கிடைக்கும், ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்கும். ஸோ குறைவான அளவு ஓசோன் காற்றின் ஓசோனை நாம் பெற்றுக்கொள்வது நம் உடல் தேகத்திற்கு மிகவும் நஞ்சு, நம் மூளையும் நரம்புகளும் நன்றாக செயல்பட இது பயன்படும். ஆதலால் தான் நம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து அந்த நேரத்தில் நாம் என்ன தியானம் முதலியவைகளை செய்ய வேண்டும். ஸோ தியானம் பற்றி சிறப்பிதிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை மற்றும் பகல் நேரங்களில் 2-2 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். இரவு மட்டும் உறங்குவதற்கு முன்பாக 4 மணி 5 அதாவது 4 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் நம்ம 2 விதமாக நம்ம உடல் செயல்களை பிரிக்கிறதற்கான நரம்புகள் செயல்படுவதற்கான நரம்புகள் இருக்கின்றன. இதில் சிம்பத்தட்டிக்கான எண்ணங்கள் வாலண்டரியாக செயல்படும் சில செயல்நிலைகள்லாம் நம்மிடம் குறைந்து நம்மகிட்ட பாராசிம்பத்தட்டிக்கோட ஆதிக்கும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் தனிச்சையாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நம்மக்கிட்ட எண்ண ஓட்டங்கள் மட்டுப்பட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ இல்லை நம் மனம் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதலால் தியானம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிறப்பு விதியின்படி இரவில் 4 மணி நேரம் நாம் தியானம் செய்ய வேண்டும். ஸோ சிறப்பு விதியில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை பொன்னாங்கனி சீரகம் இவற்றுடன் நன்னாரி கடுக்காய் இவற்றின் பொடிகளை சேர்த்து பாலில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரவு உணவை ஒரே பகல் உணவு மட்டுமே 12 மணிக்கு எடுக்க வேண்டும், ஏனெனில் பகல் காலை மற்றும் இரவு உணவை தவிர்த்தல் நலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புசித்த உணவு நன்றாக செரித்ததா என்று அறிந்தே எடுக்க வேண்டும். சிறப்பு விதியின்படி வெற்றிலை பாக்கு தரித்தலை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ இதில் நன்றாக உணவு செரித்து என தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் அற்றது அளவறிந்து உண்பான் கண் இன்பம் நோயளவின்றி அற்றது அளவறிந்தின் உண்பான் கண் இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்ன எடுக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சு இல்லை நம்ம உணவு செரிச்ச நம்ம சாப்பிட்ட உணவு செரிச்சிருச்சா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உணவு எடுத்தாதான்
நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த உணவு அதிக நேரம் நம்ம உடம்புல இருந்து மந்தத்தை ஏற்படுத்தாமல் நமக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும், நம் நன்னிலையில் இயங்க முடியும். ஆதலால் திருவள்ளுவரும் இதனை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ராமலிங்க அடிகளாராகிய நம் வள்ளலார் பெருமான் திருக்குறளை மிகவும் நன்று கற்று தேர்ந்தவர் தெளிந்தவர். மேலும் காலை மதியம் சாயங்காலம் சிறப்பு விதியின்படி நித்திரை எப்போதும் இல்லாதிருத்தல் வேண்டும். இரவு மட்டுமே நித்திரை கொள்ளல் வேண்டும், அதுவும் 3 முதல் 4 மணி நேரம் மட்டுமே. காலை பகல் மற்றும் அந்தி புணர்ச்சிகளை தவிர்த்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாலையில் 5 நாழிகை வரை தியானம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நாம் உறங்கும் போது இடக்கை கீழிருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இடக்கை கீழ் வைத்திருக்கும் போது வலப்பக்கமாகத்தான் நமக்கு என்னாகுது, பிராணசக்தியின் ஓட்டம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நாம் உண்ணும் உணவு தங்கி செரிமன சக்தி நடக்கக்கூடிய இறைப்பையானது இடது பக்கத்தில் உள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் நாம் அதை இடது பக்கமாக சரிந்து படுக்கும் பொழுதுதான் அது தன் ஓய்வு நிலையில் இருக்க முடியும். அதனால் அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக சிறப்பு விதியில் ஆகாய அரைக்கால் மைத்தனம் வீசம் பயம் பூஜ்ஜியமாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு நாம் வள்ளலார் அவர்கள் அருளிய நித்திய கரும விதியை நம் நன்றாட வாழ்வில் நாம் பழக்கப்படுத்தி வருவோமே ஆனால் நோய்கள் இல்லா பெருவாழ்வு வாழ்வதோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாம் பயணித்து மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் மெய்யியலின் உண்மையை அறிவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த மெய்யியல் கருத்தரங்கு நடைபெறும் குழு தலைவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதற்கும் மேலாக நீ வந்து இங்கே உரையாற்று என்று மட்டும் ஒரு கட்டளை இட்ட எனது அன்பிற்குரிய மூத்த சித்த மருத்துவன், அவரும் ஒரு சித்தர்தான் என்று சொல்லலாம், வரும் காலங்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, ஜெயபிரகாசன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்கி இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுத்தருந்து குறைகள் ஏதேனும் இருப்பின் என்னை பொறுத்தருள்க. வள்ளலார் பெருமான் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இனிவரும் காலங்களில் நடக்கும் மெய்யியல் கருத்தில் வள்ளலார் பெருமான் பாடிய 5,808 பாடல்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதற்கான மெய்யியல் விளக்கத்தை அறிவியல் நோக்கெடுத்து தரும் வாய்ப்பினை எனக்கு அவர் தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.